ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலிருந்து ஃபைவ் இயர் பிஏஎல்எபிகான செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க பட் இன்னைக்கு டேட்டில் வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறதா வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்றதுல இருக்கக்கூடிய டீடெயில்ஸை பற்றி டீடெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பேச போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல்பனை கிளிக் பண்ணி ஆளுங்க பண்ணிச்சுக்கோங்க நம்ம இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பாத்து தெரிஞ்சுக்க முடியும் சரிவாங்க இப்ப நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அலாட்மெண்ட் ஆர்டர் லெட்டர் அப்படிங்கறது ஒன்றும் கிடையாது இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து போறோம் அப்படின்னா இன்டர்வியூ கால் லெட்டர் அப்படிங்கிற நமக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க அதே மாதிரிதான் நீங்க அட்மிஷன் மூலியமா அதாவது கவுன்சிலிங் மூலமா நீங்க வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட் ஆகுது அப்படிங்கறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு சம்பந்தப்பட்ட காலேஜில் போய் ஜாயின் பண்றதுக்கு பேர் தான் வந்து அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிற சொல்லுவோம் இந்த அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கறது டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிற வந்து பார்ப்போம் முதல்ல நீங்க வந்து என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க எல்லாருக்குமே சீட் வந்து அலாட்மெண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகாது யாரெல்லாம் மெரிட் பேஸ் பண்ணி இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும் அதை தொடர்ந்து அப்படியே படிப்படியா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் அப்படிங்கறது அலாட்மெண்ட் அதை உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க யாரெல்லாம் ஹை கட் ஆஃப் வந்து வச்சிருக்காங்களோ மேல டாப்ல இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க கேட்க கேட்கக்கூடிய காலேஜ் டாப் த்ரீ காலேஜ் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில் பண்ணதுல வந்து பற்றை லா காலேஜ் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த காலேஜ் இல்ல புதுப்பாக்கம் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா புதுப்பாக்கம் காலேஜ் இல்ல வந்து கோயம்புத்தூர் காலேஜ்ல செலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கோயம்புத்தூர் இதில் உங்களுக்கு டாப் த்ரீ இருக்கக்கூடிய காலேஜ்ல ஏதாச்சும் ஒரு காலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சீட் அலாட்மெண்ட்லாம் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நீங்க தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ நான் வந்து மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்க வந்து பதினஞ்சு கவர்மெண்ட் காலேஜ் வந்து செலக்ட் இல்லையா அதுல ஏதாச்சும் ஒரு காலேஜ் அப்படிங்கறது உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கறதாகும் சீட் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு மேலே வெப்சைட் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ஆன்லைன் கவுன்சிலிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம லாகின் பண்ற பீச்சுக்கு போகும் இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பரையும் டேட்டா பர்தையும் போட்டு லாகின் பண்ணுங்க லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் குள்ள போகும் இதான் வந்து நம்ம லாகின் நம்மளோட ஸ்டூடெண்டோட இண்டிவிஜுவல் லாகின் ஐடி இந்த லாகின் ஐடியில தான் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அப்ளிகண்டோட டீடைல்ஸ் உங்களுடைய எந்த கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே காமிச்சிருப்பாங்க கீழ வந்து சீட்டை வந்து அலாட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு சீட் வந்து நாட்டு அலாட்டட் அப்படின்னு காட்டுச்சுன்னா நீங்க பயப்பட வேண்டாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சீட் அலாட் அப்படிங்கிறது இருக்கு இவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல போன வருஷம் இருந்தனால உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆகாம இருந்துச்சு பட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸும் எங்கிட்ட வந்து கேட்டாங்க ஆன்லைன்ல நம்ம ஃபீஸ் பேமெண்ட் பண்ணாதான் எந்த காலேஜ் அலாட்டாக இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியுமா ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படி கிடையாது நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் தான் சீட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட் லா காலேஜ் செங்கல்பட்டு இருக்கக்கூடிய காலேஜுக்கு உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த காலேஜ் உங்களுக்கு வந்து ஓகே நம்ம இந்த காலேஜுக்கு வந்து போறதுக்கு ரெடி அப்படின்னா நீங்க என்ன பண்ணா சீட் அலாட் பண்ண டவுன்லோட் பண்றதுக்கு ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த மோட நீங்க கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபாய் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் இந்த இந்த ஸ்கிரீன்ஷா சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணிட்டீங்க அப்படிங்கற ஒரு ப்ரூஃபும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேலூர் லா காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்க காலேஜுக்கு போகும்போது இந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க எடுத்து அவுட் எடுத்து ரெண்டு காப்பி கொண்டு போகணும் என்னென்னலாம் நீங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அது போல நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகே ப்ரோ இப்போ நான் செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து மெயில் ஒரு இல்லை நாங்களே டேரெக்டா வந்து லாகின் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா டென் ஓ கிளாக் மேல யாரெல்லாம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து செலக்ட் ஆனவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீட்டு அலாட்மெண்ட் ஆனவங்களுக்கு மட்டும் மெயில் அனுப்புவாங்க இன்டிமேட் மெயில் அனுப்பி இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் சீட் அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த லிங்க்ல தான் இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க இதுக்கான லிங்க் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அங்கே போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு காலையில டென் ஓ கிளாக் மேலே போயிட்டு நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணுங்க பட் டென் ஓ கிளாக் அப்படிங்கிறது நம்ம காமனா எவ்ரி இயர் நம்ம வந்து பாக்குறதுதான் தான் பட் கொஞ்சம் டிலே ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா யூனிவர்சிட்டி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண 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 பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கும்போது நம்ம சீட் அலாட்மெண்ட்லாம் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது சீட் அலாட்மெண்ட்ல டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நம்ம பை ஒன்றும் வந்து படிக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட்டுக்காக தான் உங்களுக்கு எடுத்துக்காக காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி டேட் வந்து நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க செகண்ட் ரவுண்டுக்கு எந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி நாலு டு இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆனவங்களுக்கு போயிட்டு காலேஜ்ல வந்து அட்மிஷன் போட்டுருணும் அப்படிங்கிறத சொல்றாங்க சொல்கிறாங்க இதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க இன்னைக்கு டேட்ல வந்து நீங்க சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிருவீங்க இன்னைக்கு டவுன்லோட் பண்ணவங்க உங்களுக்கு தேவையான திங்ஸஸ் யூனிஃபார்ம்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க இன்றைக்கே ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க நாளைக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இந்த மூணு டேட்டுக்குள்ள நீங்க அட்மிஷன் வந்து போடல அட்மிஷனுக்காக நீங்க வந்து என்ட்ரி ஆகலை அப்படின்னா உங்க சீட்டை தேர்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சீட்டை வந்து அலாட் பண்ணிடுவாங்க அதனால இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து எந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட்டு வந்து அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து கண்டிப்பா அட்மிஷன் வந்து போடணும் அப்படிங்கிற சொல்றாங்க அட்மிஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப எல்லாம் கிடையாது நீங்க பயப்பட வேண்டாம் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் அப்படிங்கிறது பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு வந்து எண்ணூறு வந்து அட்மிஷன் ஃபீஸ் அவங்க கிட்ட நேரடியாக கலெக்ட் பண்ணுவாங்க அந்த சம்பந்தப்பட்ட காலேஜ்ல இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு வந்து மெத்தாலஜி வேற ஒண்ணும் கிடையாது அதே நீங்க வந்து ட்ரீம்டு யூனிவர்சிட்டி அதாவது லைக் வந்து நீங்க வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு இல்ல வந்து நீங்க அதர் ஸ்டேட் ஸ்டூடண்டா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்க அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கறது நீங்க வாங்கணும் மற்றவங்க யாரும் வந்து வாங்க தேவையில்லை இதுல முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அஃபிடவிட் அப்படிங்கிறது நீங்க வந்து வாங்கணும் அப்படிங்கறது வந்து கம்பல்சரியா நீங்க தெரிஞ்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜிசியோட ரெகக்னைஸ் படிஜிசியோடய ரூல்ஸ் படி நீங்க வந்து கண்டிப்பா ஆன்லைன்ல வந்து நீங்க அண்டர் டேக்கிங் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணால் போதுமானது நம்ம ஏன்னா நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு புது புது அப்டேட் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த இயர் வந்து நேக் நேக்கில் வந்து அப்ரூவல் வாங்குறதுனால எல்லாமே டிஜிட்டலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மேனுவலாக வந்து ஒரு நோட்ரிக் பப்ளிக் அட்வொகேட் கிட்ட போயிட்டு அஃபிடவிட் வந்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃபஸ்ட் இந்த ஃபைவ் இயர் பிஎல்எல்பிக்கு வந்து தெரியாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்து வாங்கி ரெடி பண்ணிட்டாங்க அது அமௌண்ட் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் நீங்களே என்ன பண்ணலாம்னா ஆன்லைன்ல அஃபிடவிட் வந்து வாங்கிக்கிற முடியும் அது வந்து ஸ்டூடெண்ட்டுடைய அண்டர் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது அது எப்படி ஃபில் பண்ணணுங்கிற கூட நான் அடுத்த வீடியோல போட்டு போடுறேன் அதே மாதிரி ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கேன் நம்ம ஃபர்ஸ்ட் ரூம்ல செலக்ட் ஆகி உள்ள போனாங்களே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக எப்படி ரெடி பண்ணணுங்கிற பத்தி ஒரு வீடியோ போட்டுருக்க வீடியோக்கான லிங்க் கூட நான் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துறேன் நீங்க பாத்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா அந்த அண்டர் டேக்கிங் ஃபார்மே நீங்க இந்த அலாட்மென்ட் ஆர்டர் கூட நீங்க வந்து அட்டாச் பண்ணணும் இது அவங்க என்னென்ன கேட்டுருக்காங்கன்னு பாருங்க டென்த் டுவெல்த் மார்க்ஷீட் டிசி கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட்ஸ் ஃபர்ஸ்ட் அஜிபா இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் நீங்க வந்து அப்ளிகபிள் இருந்தீங்கன்னா மட்டும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் வந்து அஃபிடவிட் அப்படிங்கறது எல்லா ஸ்டூடெண்ட்டுமே காமனா நீங்க வந்து வாங்கணும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படிங்கறது வந்து ஒரு மூணு காப்பி நீங்க வந்து மூணு காப்பின்னு போட்டுருக்காங்க பட் உங்களுக்கு அதிகமாக தான் தேவைப்படும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னா ஹாஸ்டலுக்கு தனியாக கேட்பாங்க நீங்க வந்து புக்ஸ் வந்து எடுத்து படிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தனியா வந்து லைப்ரரி கேட்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படிங்கறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல அதிகமா தேவைப்படும் ஒரு பத்து பதினஞ்சு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிறது பெட்டர் அதுக்கப்புறம் வந்து ஒன் செட்ட போட்டோ காப்பி அப்படிங்கறது ஆல் ஆல் தர்டிபிகேட்ஸ் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா சர்டிபிகேட்ஸுமே வந்து ஒரு செட் ஜெராக்ஸ் வந்து கேட்பாங்க நீங்க ரெண்டு செட் போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பா டென்த்தில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க பாருங்க ஸ்டாம்ப் அப்படிங்கறது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா என்வரால் கவர்ல நீங்க வந்து வாங்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க அதேமாரி நீங்கள் வந்து ஒன்று வந்து வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து ஃபைவ் ருபீஸில் உள்ள ஸ்டேஷனரி கடையில கேட்டிங்கன்னா இது வந்து கொடுப்பாங்க இது எல்லாமே நீங்க வந்து ரெடி பண்ணி வாங்கிக்கிட்டு எந்த டேட்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்ல போயிட்டு ஸ்பாட்ல போயிட்டு அட்மிஷன் போட்டுருங்க அட்மிஷன் போட்டுட்டு அன்னைக்கே ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமா அன்னைக்கே ஜாயின் பண்ணலாம் ஏன்னா நீங்க இவ்வளவு நாள் வீட்டில் இருந்துட்டிங்க உங்களுக்கான போர்ஷன் எல்லாமே பாதி முடிச்சிருப்பாங்க நீங்க செகண்ட் ரவுண்ட்ல வந்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ப்ராப்ளம் ஆகும் ஏன்னா ரவுண்ட் ஆனவங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி வந்து முக்கவாசி இதை போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்ட் டைம் காலேஜ் உங்களுக்கு அடுத்தடுத்து முடிச்சுட்டே முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வருவாங்க என்னைக்கு என்னைக்கு வந்து அட்மிஷன் போடுறீங்களோ அன்னைக்கே போயிட்டு காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு ஹாஸ்டல்ஸ் எல்லாமே நீங்க வந்து ரெடி பண்ணி பார்க்கவா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜாயின் பண்றதுல ஏதாச்சும் வந்து சப்போர்ட் வேணும் அப்படின்னா என்ன कांटेक्ट பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சரவுண்டிங்ல ராம்நாடு காலேஜ் மதுரை காலேஜ் திருச்சி காலேஜ் இந்த மாதிரி சைல்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு பஸ் ரூட்டு எங்க எங்க ஹாஸ்டல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பாக கண்டிப்பா சைட்லேருந்து நான் உங்களுக்கு வந்து சப்போ சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு இல்ல எனக்கு அங்க இது தெரியல ப்ரோ அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு வந்து தெரியாம நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா என்ன கான்டெக்ட் பண்ணுங்க டிஎம் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன் இது நீ நீதான் வந்து அப்டேட்டு எப்படி வந்து அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன் வெயிட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை செகண்ட் ஹண்ட் கவுன்சிலிங்க யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ சாரி சீட் அலாட் அலாட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஒரு வைப்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணி விடுங்க கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ யூஸ் பண்ணுச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம அனதர் வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்